Yeah.
అంటే భజన రాజకృష్ణ ఆశ్వాసానికి మోహం లేదు. Kannani, vedavalam mundali.
கண்ணா ஜாடையை காட்டி சென்றான்.
குழலூதினான்
ஆமா
ഞങ്ങളോ ദീർഘാ സിംഹപതിയാണ് ഭഗവാൻ സകലകോടി ജീവകളും എപ്പോഴും ആനന്ദമായിരിക്കണമെന്ന് കൊടുക്കാൻ താനേ ഭൂമിയിലെ സദാചാര്യ അവതാരം എടുക്കണം ഭഗവാനെ കൊണ്ടാടുവതേക്കാട്ടിലും ഭക്തകളെ കൊണ്ടാടുന്നത് അതിശേഷം അപ്പടിന്ന് നമ്മുടെ ഇതിഹാസ പുരാണങ്ങളെല്ലാം ചൊല്ലണം ആണാ சில பாக்கியமுடைய ஜீவர்களுக்கு மட்டும்தான் இந்த அற்புதமான விஷயம் நடக்கிறது ஏன்னா துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அர்த்ததம் ரொம்ப துர்லபம் மனுஷ ஜென்மா அந்த மனுஷ ஜென்மால பகவத் பக்தி பாரத பூமி இந்து தர்மம் சத்குரு நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் ஒன்றா கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லை பல கோடி ஜென்மாவுடைய சுகிருதத்தின் பயனால் மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படியே இருந்தாலும் எத்தனையோ பேருக்கு பார்த்தா சதாச்சாரியம் இன்னும் சொப்பனமாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் யார் மூலமாக கேள்விப்பட்ட விஷயமா இருக்கும் இல்லாட்டி முன்னாடி இருந்தா அப்படின்னு சொல்லும்படியா சதாச்சாரியம் சத்குரு இருக்கிற சமகாலத்திலேயே இருந்துட்டு அவர்களோட அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கிறதுன்றது அல்பசல்பமா யாரோ சில ஜீவர்களுக்கு மட்டுமே உண்மையா லபிக்கிறது எப்படி மதுரகவி ஆழ்வாருக்கு சுவாமி அம்மாழ்வாரோட ஒரு சம்பந்தம் இருந்து அனுபவிக்க முடிஞ்சதோ எப்படி வடுகு நம்பிக்கை சுவாமி ராமானுஜரோட இருந்து ஒரு சம்பந்தம் அனுபவிக்க முடிஞ்சதோ எப்படி சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி இவாளுக்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபுவோட இருந்துட்டு பரமானந்தத்தை அனுபவிக்க முடிஞ்சதோ அதுபோல நம்ம அத்தனை பேருக்கும் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவோட சமகாலத்தில் இருக்கும்படியான ஒரு விசேஷ பாக்கியம் ஏன்னா எல்லாருக்கும் ஜென்மா கிடைக்கிறது ஏதோ ஒரு ஜென்மா ஏதோ ஒரு ரூபம் ஏதோ ஒரு குலம் ஏதோ ஒரு கோத்திரம் ஏதோ தனம் சம்பாதிக்கிறார் ஏதோ கல்யாணம் ஏதோ குழந்தைகள் கடைசியில் ஏதோ மரணம் இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு இருக்கும்படியா இருக்கு ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை காட்டிலும் மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் அந்த கூட்டத்தை காட்டிலும் சத்தியத்தை உணர்ந்த மகாத்மாக்களோட ஒரு க்ஷண நேரம் இருந்தோம்னா கூட பகுவிசேஷம் அப்படி பெரிய வாசல் சம்சாரே அஸ்மின் க்ஷணார்தோ அபி சத்சங்க சேவதீனாம் அரைக்ஷணம் சத்சங்கம் கிடச்சி கொடுத்தனா கூட மகாபாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சத்சங்க ஸ்வரூபமாக இருக்கிற சத்குருவுடைய திருநக்ஷத்திரத்தில் இந்த தேகமும் நன்னா இருந்து புத்தியும் தரமாக இருந்து பக்தியும் கூட இருந்து வினயமும் அபரிமிதமாக இருக்கும் பொழுது அங்கே ஆனந்தம் எவ்வளவுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படி ஒரு ஆனந்தத்தை நம்ம எல்லாருமே பிரத்யட்சமாக அனுபவிச்சுருக்கோம் இன்னும் வார்த்தையாக சொல்லி பின்னாடி பரீட்சை பண்ணி பாருங்கன்னு சொல்லும்படியாக இல்லையே அங்கும் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆக போகிறது உலகம் தெரியலை நம்முடைய தேக அசௌகரியங்கள் தெரியலை குடும்ப சூழ்நிலைகளை பற்றி ஒரு சிந்தனை இல்லை தனம் அதிகமாக இருக்கும் தனம் குறைச்சலாக இருக்கும் நிறைய படித்தவனும் நிறைய படிக்காதவன் எல்லாரும் இருக்கா அந்த இடத்துல சின்ன குழந்தையும் இருக்கா வயசானவாளும் இருக்கா ஆனால் இத்தனை பேருக்கும் கிடைச்ச ஆனந்தம் சமமாக இருக்கு இதுதான் அந்த சசங்க பலம் அது எல்லா இடங்கள்லையும் ஆனந்தம் சமமாக இருக்காது நிச்சயமாக சமமாக இருக்காது அவள் நன்னா தெரியும் ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிற படம் பார்த்தோம்னா கூட அவள் உட்கார இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆனந்தம் மாறுபடும் அவள் பக்கத்தில் உட்காந்து தகுந்த மாதிரி ஆனந்தம் மாறுபடும் இந்த இடத்த எல்லாரும் விதவிதமாக உட்காந்து இருக்கும் ஸ்திரீகள் புருஷா சின்ன குழந்தைகள் விதவிதமான கோத்திரம் விதவிதமான ஜாதி மதம் இத்தனையும் தாண்டி ஒரு சம ஆனந்தம் பரமானந்தம் இந்த ஆத்மா விகசிக்கும்படியான ஆனந்தம் எல்லாருக்கும் சமமாக கிடைச்சிருக்கு இந்த ஆனந்தம் சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு எவ்வளவு தூரம் புரியும்னு தெரியாது ஆனால் ஒரு காலகட்டத்தில் புரியும் இந்த ஆனந்தத்தின் மதிப்பு என்ன விலை என்னன்னு சொல்லவே முடியாது எப்படி கோபிகள் கிருஷ்ணனோட ராசக்கீடு ஆடின சமயத்தில் அந்த ஆனந்தத்தின் விலை யாரால் நிர்ணயம் பண்ண முடியுமா ஸ்ரீமத் பாகவதமே தோத்து போயிடுச்சு கோபியை அனுபவிச்ச பரமானந்தத்தை என்ன விலை நிர்ணயம் பண்ண முடியாம
பெரிய பரபிரம்ம பரமாத்ம ரிஷியா இருக்கின்றதான சுகபிரம்ம மகரிஷியை வார்த்தையினால் வர்ணிக்க முடியல, தோத்து போயிட்டாங்க. ஏதோ பாகவதத்துல கேட்டிருக்கோம், ஆனா இன்னைக்கு பிரத்யக்ஷமா அனுபவிச்சு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம். அதனால அந்த பிரத்யக்ஷம் ஹிருதயத்தை அப்படியே ஆத்மாவில் இறங்கிடணும். ஜென்மாக்க ஜென்மாவுக்கும் கூட வந்துட்டே இருக்கணும், ஜென்மாந்தரம்னு சொல்றோம். சுவாமி பெரிய வாச்சான்படி சொல்லும்போது சொல்லுவா, ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள சம்பந்தம் எத்தனை காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜென்மா ஆத்மா உள்ள வரைக்கும். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, முடிவே கிடையாது. அந்த ஆத்மா உள்ள வரைக்கும் தொடர்பு உண்டுன்னா இந்த ஆனந்தம் நான் சொல்ல வேண்டிய அவசியம். அதனால இத்தனை ஆனந்தத்துக்கும் காரணம் அம்மாவுடைய கருணை. இவ்வளவு தூரம் பரிசிரமப்பட்டீங்க, பாம்பே வர வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயமா இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு சமத்துக்கு நடுவிலையும் எத்தனையோ காரியங்கள் நடுவிலையும் அப்பாவுக்கும் நிறைய வைத்திய காரியங்கள்லாம் இருக்கு. இத்தனை காரியங்கள் அவருக்கு நம்முடைய ஆனந்தம் ஒண்ணு பிராதான்யம்னு வந்து லோகத்துல எல்லாரும் சொல்லுவோம், அவங்களுக்கா எதனா செய்வேன் அப்படின்னு ஒன்று உக்கான்னு சொல்லி பாருங்க, நடக்காது. சௌலபியம் எளிமைன்னு சொல்லுவோம், நம்ம லெவலுக்கு கீழே இறங்கிறதுக்கு பேர் சௌலபியம்னு சொல்லுவோம். நம்ம எதுவும் தயத்த கதையத்தையும் ஒரு குதி குதிச்சு ஒரு ஆட்டம் ஆடிக்கும், நான் கூட சேர்ந்து இந்த ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் கூட ஒரு பிராதான்யம் கொடுத்தா ஒரு அதற்கு ஒரு அற்புதமான மதிப்பை கொடுத்துட்டு அம்மா. அதனால இந்த கருணை நம்ம ஹிருதயத்தை இருக்கணும், அப்படியே ரத்தத்தோட ரத்தமா, பிராணனோட பிராணனா, ஜீவனோட ஜீவனா, இரண்டரை கலந்து அப்படியே